Good morning, friends. This is Ramaswamy, President and National Head of Zeebu Share and Wealth Management Private Limited. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஜென்ரலாக இன்றைக்கி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் ஆன உடனேயே நம்ம யார் மூலமாக ஓப்பன் பண்ணமோ, எனக்கு ரெஃபர் பண்ண ஆளோ இல்லை புரோக்கர் சொல்கிற விஷயத்தையோ உடனே ஃபஸ்ட்டு டேவே செய்கிறதுக்கு தயாராகிடுறோம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம். அந்த ஸ்டாக்கை பற்றி நமக்கு தெரியுமா, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸ்ட்ரைட்டாகவே நேராக வந்தவுடனே இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்குது, அந்த புரோக்கர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை என்னை ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டாக்கை நான் ஸ்ட்ரைட்டாகவே பை பண்ணிடுறேன். ஸோ இது கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஸ் அ பிகினர் நான் இன்றைக்கி தான் முத ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்னா, ஜென்ரலாக என்னென்னலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்படிங்கிறத நான் ஒரு ரஷப் மாதிரி பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்ற ஒரு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு இடமாக தான் நம்ம கருதுகிறோம். பட் அதுதான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குதா அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வேரியஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் பிகினர்ஸாக வர்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா ETF. ETF-னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ETF-ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா என்ன சார், அது ஸ்டாக்கு கிடையாதா, நான் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நீங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் ETF-ம் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவீங்க. ஓப்பன் பண்ண உடனேயே நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து ETF-ஐ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது. ETF-னா என்ன, ETF-ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இட் இஸ் அ ஃபண்ட் விச் இஸ் மேனேஜ்டு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் பர்சன் மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். சரி சார், இதே தானே மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டும் அதே கேட்டகரி தான், மியூச்சுவல் ஃபண்டும் அதே கேட்டகரி தான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் எனி டைம் இந்த மார்க்கெட் அவர்ஸ் பை பண்ணவோ செல் பண்ணவோ முடியாது. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. எப்படி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஷேரை பை பண்ணுறீங்களோ அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை மார்க்கெட் அவர்ஸில் காலையில் 9:30 மத்தியானம் 3:30 வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் என்ன, ETF-ஓட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ETF-ல மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, ETF-னா என்னென்ன சேர்ந்தது ஒரு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா என்ன இருக்கும் அதுக்குள்ளார? இப்போ ஒரு ஷேர், ஒரு கம்பெனியோட ஷேர்னால் நம்ம அந்த கம்பெனியை பை பண்ணுறோம், அந்த கம்பெனிக்கு ஓனர்ஷிப் ஆகுறோங்கிறது தான் ஒரு ஃப்ளோ. ETF-ல என்ன இருக்கும் அப்படின்னா, ETF அண்டர்லையிங் அசட் என்ன, ETF-ல பாண்ட்ஸ் இருக்கும், ஸ்டாக்ஸ் இருக்கும், இண்டெக்ஸஸ் இருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும், ஆயில் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், இது மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ETFs இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்குறதே பிகினர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பிகினர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஜென்ரலாகவே இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் சேர்ந்தது தான் நம்ம இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ஒரு இண்டெக்ஸு, 50 ஸ்டாக்ஸ் சேர்ந்தது தான் நிஃப்டி ஃபிஃப்டி. ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டியை ஒரு ரீட்டைல் இண்டிவிஜுவல் அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்கையும் வாங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பணம் வேணும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு ஷேர், அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற 50 ஷேரையும் ஒன்று ஒன்றா வாங்குறதுக்கு, ஈச் ஒன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து ஒரு 160,000 ரூபா இன்றைக்கி தேவை இருக்குது. ஒரு சிறு முதலீட்டாளர், அதாவது பிகினர் பற்றி தான் நம்ம பார்க்குறதுனால நான் சொல்கிறேன், இந்த சிறு முதலீட்டாளர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். அதுக்கு பதிலாக அவங்க இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை ETF மூலமாக வாங்க முடியும். ரொம்ப சிம்பிளாக நிஃப்டி ETF இருக்குது மார்க்கெட்ஸில், அதில் எவ்வளோ தொகையோ 500 ரூபா 1000 ரூபா அவங்களால அந்த முதலீடு எவ்வளோ போட முடியுமோ அதை ETF-ல யூனிட்ஸாக அவங்க வாங்கிடலாம். சரி, என்ன நடக்கும் சார், நிஃப்டி ஃபிஃப்டியை நான் வாங்க முடியாது, 50 ஸ்டாக்கையும் நான் வாங்க முடியாது, ஆனால் ETF வாங்கலாம், ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறீங்க, அது எப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டி
நிஃப்டி ஈடிஎஃபோட அண்டர்லைங் அசட் என்ன அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி தான். சரி, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு டேவோட நெட் எடுத்து நெட்டு பையாக இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் பையாக இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை அந்த ப்ரொபோர்ஷனேட்டில் பை பண்ணிவிடுவாங்க. ஸோ நெட்டு செல்லாக இருக்குது அன்னைக்குங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ செல் இருக்கோ அது பர்சன்டேஜ் வைஸ் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர் பிகினர் நிஃப்டி ஈடிஎஃப்ஐ ஸ்டார்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக அதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸையும் அவங்க மொத்தமாக வாங்குறாங்கன்னு அர்த்தம். சரி, இதனால் அட்வான்டேஜ் என்ன சார், நான் எதுக்கு போய் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். நிஃப்டியோட ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா, ஆயிரத்தில் 1000 பாயிண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக ஒரு 18,000 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்திருக்கு. சரி, நான் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து 18,000 பாயிண்ட்ஸு நான் வந்து வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நான் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ பணம் வேணும்னு சொன்னேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 150,000 ரூபா 60,000 ரூபா தேவை. அதை பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் நிஃப்டி ஈடிஎஃப்ஐ செலக்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் நான் வந்து நிஃப்டி ஈடிஎஃப்ஐ பை பண்ணிகிட்டே வந்திருந்தேன்னா, இல்லை ஒரே ஒரு டைம் மார்க்கெட் 1000 புள்ளிகள் இருக்கும்போது நான் 1000 ரூபாய்க்கு நிஃப்டி ஈடிஎஃப்ஐ வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய 1000 ரூபா முதலீடு 18,000 ரூபா இருந்திருக்கும். சரி, ஸ்டாக்கை செஞ்சுருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்மளால் 50 ஸ்டாக்கையும் அந்த டைமில் வாங்கியிருக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம ஈடிஎஃப்குள்ளே போகிறோம். ஸோ ஈடிஎஃப் இஸ் அ சிம்பிள் வே, ரொம்ப எளிமையான ஒரு வழி மார்க்கெட்டுக்குள்ளார வர்ற ஒரு பிகினர்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.